அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. வணக்கம். நிகழ்ச்சியில் உங்கள் உடல் ஆரோக்கியம் தொடர்பான அனைத்தையும் எங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் அல்மா சித்த மருத்துவமனை நிறுவனர் சிந்தனை சித்தர் அல்மா வேலாயுதம் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போதே இறந்து விட்டார் என்று ஒரு செய்தி. ஏற்கனவே ஒரு நடிகர் கன்னடத்தில் வந்து அப்படி இறந்திருக்கிறார். இடையில் ஒரு மாதத்திற்கு முன்பாக அப்படி ஒரு செய்தி பார்த்தேன். உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போதே ஒருவர் இறந்து விட்டார் என்று. இந்த உடற்பயிற்சி செய்கிறார்கள் அல்லவா, இந்த ஜிம், அது அந்த ஜிம்முக்கு போகிறது முதல் தவறு. உடற்பயிற்சி என்றால் யோகாசனம் அல்லது நடைப்பயிற்சி, இரண்டு தான். இதுதான் உடற்பயிற்சி. இந்த வெயிட் லிஃப்ட் தூக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யார் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த வேலைக்கு, ஒரு காவல்துறை வேலைக்கு போவார்கள் அல்லது வந்து இராணுவத்தில் சேர இருப்பவர்கள், விளையாட்டு வீரர்கள், தடகள வீரர்கள், இவர்களெல்லாம் வந்து அந்த உடற்பயிற்சியை வந்து செய்யலாம். அந்த உடற்பயிற்சி கூடம் என்பது ஒரு பெரிய கிரவுண்டாக இருக்கணும், ஒரு பெரிய கிரவுண்டாக இருக்கணும். தண்டால் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கரலாக்கட்டை வந்து சுற்றுறது, வெயிட் லிஃப்ட் தூக்கிறது, இதெல்லாம் வந்து திறந்தவெளி அரங்கத்தில் காலை 5 மணி முதல் 8 மணிக்குள்ளாக முடித்து விட வேண்டும். மாலை 5 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக முடித்து விட வேண்டும். இதுதான். இரவில் கூட போய் வந்து உடற்பயிற்சி செய்கிறார்கள். 10 மணிக்கு 11 மணிக்கெல்லாம் வந்து ஜிம்முக்கு போகிறார்கள். இதெல்லாம் தவறு என்று யாருக்கும் தெரிவதில்லை, தவறு என்று யாரும் சொல்லுவதும் இல்லை. இதுதான் இங்கே பிரச்சனை. இதெல்லாம் வந்து தவறான விஷயங்கள்.